हाय हलो वीवर्स वांगा नम्मा साउथ इंडियन रेसिपी चैनल के पोलां पोई अंगे एन्ना रेसिपी नु पापों इन्नैक्कु एन्ना रेसिपी चेय्य पोरोम्ना गोधुमा मावु वच्चु प्लम केक चेय्य पोरोम् अदु एप्पडि सेय्यरदुन्नु पापों अदुक्कु मुन्नाडि अदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नेन्नु पात्तुरुवोम् वांगा ना वंदु आरेंजु तोलि सेदुक्कि वच्चिरुक्केन् फ्लेवर्क्काग अडुत्तु वंदींगन्ना ओरु एलक्काय पट्टै क्राम्बु एडुत्तु वच्चिरुक्केन् ओन्नु ओन्नु एडुत्तु वच्चिरुक्केन् वेनिला एसेन्स वच्चिरुक्केन् इदु वंदु मुंद्रि முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இது ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஜூஸ்னால் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். முட்டை, இது வந்து பால் கொஞ்சம் எடுத்து கால் கப் எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணெய் வந்து ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பேக்கிங் பவுட்ரு 1 ஸ்பூனு, ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீனி இருக்கு இல்லையா, அது வந்து 1-3 ஸ்பூன் போட்டு அது வந்து கேரமில் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு நல்லா நம்ம கிளறி விட அது பாவாகி அப்படியே ப்ரௌன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. போதும், இதை எடுத்துக்குவோம். நம்ம மிக்சியில் தான் எல்லாத்தையும் அடிக்க போகிறோம், அதனால் மிக்சியிலேயே சேர்த்து வச்சுக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருக்கேன், எடுத்து சேர்த்துக்கிடுவோம். வெண்ணெயும் சேர்த்துக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் உப்பு போட்டு நான் இந்த ரிங் எடுத்து வச்சுருக்கேன் நடுவில் நம்ம பேக் செய்கிறதுக்காக. அது வந்து அடுப்பில் நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து வந்து கேக் செய்கிற பாத்திரம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் தடவி லேசாக மாவு போட்டு இது பண்ணி வச்சுக்கிறோம். மாவு தடவி வச்சுக்கிறோம். ஏன்னா இதில் தான் நம்ம கேக் பேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை இருக்குல்லையா, அதை நல்லா பொடி பண்ணிக்கிறோம். இந்த உரலில் போட்டு நல்லா பொடி பண்ணி அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம உரித்து சேர்த்துக்குவோம். முட்டை, 3 முட்டை வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட உடச்சி சேர்த்துக்குவோம். மூணு முட்டை, 2 வாழைப்பழம் சேர்த்துருக்கோம். சேர்த்து அரைச்சாச்சு, சீனி எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. நம்ம சீனி வந்து அந்த கப்லேயே வந்து நம்ம 1 கப் சேர்த்துருக்கோம். அந்த அதே கப்லேயே 1.5 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். அதையும் நம்ம அடித்து எடுத்துக்கிறோம். அதோட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் எல்லாம் சேர்த்துக்கிறோம். அடித்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம 1/4 கப் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். 1/4 கப் பால் அதையும் சேர்த்து அடிச்சுக்கிறோம். வெனிலா எசன்ஸு அந்த மூடியில் 1 மூடி ஊற்றிருக்கேன்னா ஊற்றி அடிச்சுக்கிறோம். அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் பண்ணுற பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் அந்த மாவை விட்டு மேலே அந்த நட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி பருப்பு, அதை உடச்சி அந்த மாவோட கலந்து மேலே தூவி விட்டுருவோம். அப்போ தான் மேலேயே இருக்கும் இல்லைன்னா அடியில் போயிடும். முந்திரி பருப்பு மேலே தூவி விட்டுருவோம்.
லேசாக தட்டி விட்டால் அந்த பபிள்ஸ்லாம் மேலே போயிடும். அதை தட்டி விட்டு மேலே உள்ளே வச்சுருவோம். இப்போ வந்து மேலே ஒரு தட்டு போட்டு மூடி மேலே அந்த உரல் இருக்குல்லையே அதை தூக்கி நான் வைக்க போகிறேன் வெயிட்டுக்கு. கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் செண்டு எடுத்து பார்ப்போம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க பார்ப்போம் வெந்துருச்சான்னு. நம்ம கேக் வெந்துருச்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து கத்தியை வந்து நம்ம விட்டு பார்ப்போம் வெந்துருச்சான்னு. ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம கேக் வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஆறினோன்னு எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றுவோம். ஆறிடுச்சு, ஆறினோன்னு ஓரத்துலலாம் விட்டுருச்சு பாருங்கள். இப்போ அதுவாகவே நம்ம தட்டெல்லாம் வேண்டியதில்லை, அதுவே அழகாக வந்துடும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பிளேட்டில் வச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாகவும் சாஃப்டாக இருக்குன்னு. இந்த கேக் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம என்ன வாழைப்பழம், உலர்ந்த திராட்சை, ஆரஞ்சு பழம் ஜூஸு இதெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபி அழகாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு. நீங்கள் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.